हाय नண்பர்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம்। இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன்। ஓம் சாய்ராம்। வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமாவே உங்களுடைய குறிக்கோள்களை அடைய போறீங்க। இனி உனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும்। உன்ட கசப்பான துன்பங்கள் நெருங்கிறதுக்கு ஒருபோதும் சாயப்பா நான் அனுமதிக்கவே மாட்டேன்। உன்னை துச்சமா நினைச்சவங்க முன்னாடி கோபுரத்தினுடைய உச்சியில உன்னை அமர வைக்க போறேன்। இது தெரியாம கண் கலங்குறீங்க, நிம்மதி இழந்து தவிக்கிறீங்களே। எனக்கு உதவ யாருமே இல்லையேன்னு புலம்பாம என் கண்மணியே நீ விளக்கேத்து, என் முன்னாடி வந்து உட்காருங்க। உன்னுடைய தவிப்பெல்லாம் ஓடி உனக்குள்ள ஒரு குரல் கேட்கும், அதை கேட்க நீங்கள் அமைதியாக இருக்கணும்। நான் இன்னைக்கு நேராக உன்னுடைய கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்கு உன் மனசுலேயே நான் சொல்லத்தான் போகிறேன்। நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாமே உன்கிட்ட கொண்டு வருவேன்। கஷ்டத்தை நினச்சி வருத்தப்படாதீங்க, நீங்கள் வெகுளியாக இருக்கிறீங்க। இதனால் நாளைக்கு எதிரிகளால் பெரிய துன்பம் வந்துடும்। உன்னை ஆபத்திலிருந்து காக்கிறதுக்கே இப்போ உள்ள அந்த நிகழ்வுகளை நான் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறேன்। ஆனால் நீங்கள் ஏமாத்தினவங்கள்ட்ட இருந்து கோபப்படாதீங்க। நீங்கள் பாடுபட்டு சேர்த்த அந்த நற்பெயரும் புகழும் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சிடும்। மௌனமாக அவங்கள்ட்ட இருந்து நகன்று போயிடுங்க। நீ என்னுடைய குழந்தை அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, நான் அவங்களுக்கு தக்க பாடத்தை கற்று தருவேன்। கவனமான வார்த்தைகளை மட்டுமே மற்றவங்கள்ட்ட பேசுங்க, யார்கிட்டையும் வார்த்தைகளை கொட்டிடாதீங்க। வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அந்த தோல்விகளால் மனம் சோர்ந்துடாதீங்க। என்னை தஞ்சு அடைஞ்சிட்டிங்க இல்லையா, இனி எதுக்குமே பயப்படாதீங்க। நீ விரும்பின வாழ்க்கை, விரும்பின வேலை உனக்கு நிச்சயமாக கிடைக்க தான் போகுது। இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவேன்। வாழ்க்கை அப்படின்றது ஒரு நாணயம் போல தான், இன்பம் ஒரு பக்கத்துலேயும் துன்பம் ஒரு பக்கத்துலேயும் இருக்கும்। உன்னுடைய இந்த சோதனைகள் எல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லும்। நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத மட்டுமே உங்களுக்கு வந்து அது கற்றுத்தரும்। எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும்। நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருங்க, நிச்சயமாக உன் சாயப்பா தக்க நேரத்தில் உன்னை காப்பாற்றுவேன்। ஓம் சாய்ராம்।